குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் நடக்கும், மக்கள் எதையெல்லாம் சந்திக்க நேரிடும், கட்ட பஞ்சாயத்து ஆபீஸாக இனி பல காவல் நிலையங்கள் மாறிவிடும், சென்னையில் கோடை வெயிலின் உச்சத்தில் இனி இரவெல்லாம் சிவராத்திரி தான், அம்மா கேன்டீன்கள் மூடப்படும், பஜ்ஜி கடைகள் பரோட்டா கடைகள் உடன்பிறப்புகளுக்கு இலவச சேவை மையமாக மாறும், 100 யூனிட் இலவச மின்சாரம் போயிடும், பெண்களுக்கு மானிய ஸ்கூட்டர் போய்விடும், மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் போய்விடும், தாலிக்கு தங்கம் போய்விடும், அம்மா உணவகம் போய்விடும், மினி கிளினிக் போய்விடும், போலீஸ்காரர்கள் திமுக ரவுடிகளின் எடுபடிகளாக மாறிவிடுவார்கள், அனைத்து விதமான பழங்கால கோவில் சிலைகளும் விற்பனைக்கு வரும், கோவில் உண்டியல்கள் திமுகவின் கட்சி நிதி ஆதாரமாக மாறும், முக்குக்கு முக்கு இயேசு அழைக்கிறார் அம்மாவாசை எழுப்புதல் கூட்டம் போஸ்டர்கள் இடம்பெறும், மதமாற்ற கும்பல் வெறிகொண்டு அலையும், இஸ்லாமிய அடிப்படைவாதம் இனி அலுவல் ரீதியாக ஆதரிக்கப்பட்டு தலைவிரித்தாடும், ஆங்காங்கே குண்டுவெடிப்புகளும் நிகழ்த்தப்படும், 10 வருட பட்டினியை போக்கிக் கொள்ள பல லட்சம் கோடிகள் சூறையாடப்படும், அதிமுக அரசு கஜானாவை காலியாக்கி விட்டது என்று அடுத்த பல மாதங்களுக்கு எந்த பொதுத்துறை பணிகளும் நடைபெறாது, லஞ்சமும் அதிகார துஷ்பிரயோகமும் எல்லை மீறி செல்லும், ஒவ்வொரு திமுக வார்டு உறுப்பினர்களும் குறுநில மன்னர்களைப் போல ஆட்டி படைப்பார்கள் மக்களை, குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என மாநிலம் முழுவதும் உள்ள ரவுடிகள் தாதாக்கள் தங்கள் ஆயுதங்களை கூறாக்க தொடங்கிவிட்டன, மொத்தத்தில் தமிழகம் ஒரு 50 ஆண்டு பின்னோக்கி சென்றுவிடும், இதையெல்லாம் தடுக்கும் ஆற்றல் உங்கள் விரலுக்கு மட்டுமே உண்டு, மக்களை முட்டாள்கள் என நினைக்கும் திமுகவை தேர்தலில் படுதோல்வி அடைய செய்ய வேண்டும்.